شكرك يا رينا مددك وانت موجودك يا شهيد الفاصل يا رمضان شكر شكرك فبتدي ليريه سلامك يا سلام رام فاطمة سرسوتي فبتدي نشيش بأسرع فقد أخذنا عند الله قالوا لهم فبتدي இந்த பொதுவாக்கு செல்வது சில மாணவர்கள் தங்கியோடு பேர் என்பது ஒரு வருஷத்து முன்பாக அழைக்கப்படி சாதனைக்கப்பட்டு சமையல் முறையிலே சூழ்நிலைகள்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு நடைபெற்றுகிறது. இப்பொழுது சௌசுத வாரம் பகவானுக்கு வேண்டிய சம்ஸ்கிருதமாக வீட்டாக இருக்கிறது. அதனால இந்த சம்ஸ்கிருதத்தை பலப்படுத்துவதற்காக சம்ஸ்கிருத மொழியினுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சம்ஸ்கிருத அறிஞர்கள் சுதாரணத்துக்கும் பல வந்து சம்ஸ்கிருத வாழ்க்கையினுடைய மேன்மையை பற்றி உங்களுக்குதான் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இது உயர்ந்தது இது நல்லது என்று தெரிந்து கொண்டால்தான் நாம் அதனை ஆர்வத்தை காட்டுகிறோம், மக்களை காட்டுகிறோம். அது தெரிஞ்ச வருது எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. பல பேர் சொல்லுகிறார் சடுகுல பல வருஷங்கள் சம்ஸ்கிருதம் குறிப்பதற்கு வசதி இல்லாமல் போயிருக்கிறது, அல்லது சௌசுகத்தை சொல்லி கொடுப்பதற்கு எங்கள் வாழ்க்கை கிடைக்கவில்லை. இவ்வளவு முக்கியம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இல்ல விளையாட்டுதான் தெரிஞ்சது சம்ஸ்கிருதம் இந்தியா எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சது அது வீட்டிலே வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாமல் தவறுவிட்டதை பிறகு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சூழ்நிலை பொதுவாக நம்முடைய பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது எப்படி போதிகளை திருப்பணி செய்யாமல் போதிகள் சிறப்பாக செய்யாமல் விட்டிருக்கோமோ கிடைக்கின்ற காலத்தில் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் நாம் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டாலும் அது இப்பொழுது பல திருப்பணிகள் நடைபெறுகின்றன, பல சம்பாதனைகள் நடைபெறுகின்றன. விஷயங்கள் நம்முடைய கலாச்சாரத்தை ஒரு வெளிமுறை என்று சொல்கிறார்கள், ஆயிரங்கள் ஜாகிருதி இப்பொழுது பல இடத்திலேயே அந்த விழிப்புணர்வை பார்க்க முடிகிறது. சம்ஸ்கிருதத்தை பற்றி பல கேள்விகள் இருக்கலாம். என்ன படிக்கக்கூடிய சுலபமான மொழியா படித்தா அது குடும்ப பழக்கப்படுத்தினா உதவி செய்யுமா, அல்லது வியாபாரத்துக்கு உதவி செய்யுமா, அல்லது ப்ரொமோஷனுக்கு உதவி செய்யுமா, அல்லது நம்முடைய கௌரவத்திற்கு ஏதாவது உதவி கிடைப்பா இருப்பா புரியலாம். ஏதாவது விஷயத்தை நாம் ஆதரிக்கிறோம் என்றால் ஆராய்ந்து இருக்கிறவர்களா ஆதரவு இருக்கிறவர்களா அல்லது கோபத்திருக்கின்ற
இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளும். அது மாதிரி
ரெண்டு மாநாட்டா கண்டுகொண்ட மக்கள் இந்த சமஸ்தத்திலே அந்த மக்களை நாம் ஒருமுகமாக தீட்சை பெற்று நாம் மௌனம் செய்யும் பொழுது நிறைய ஆபத்து செய்யும் பொழுது நமக்கு அந்த தேவையினுடைய அன்பு வளர்க்கும் கிடைக்கும். இப்படி தலைகளை வளர்த்துவதற்காகவும் சரி, கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் சரி, நம்முடைய தர்மத்தை காப்பாற்றுவதற்கும் சரி, நிச்சயம் நான் செய்கிற சந்தேகத்தை அக்கறையுடன் புரிந்து கொள்வதற்கும் சரி, இந்த சமஸ்கிருதம் என்பது உபயோகப்படுகிறது. சமஸ்கிருதம் என்பது தலிதமான பாஷை. அது எதோ காரணத்தினாலே பிரதாரத்திலே சில காலம் வராமல் வந்துவிட்டது. பாரம்பரிய ராமாயணத்தை படிக்கிறது, பாரதத்தை படிக்கிறது. இந்தியாவுக்குள்ளே பல நாடுகளை நாம் பேசிக் கொண்டிருந்தா, தெலுங்கு, கன்னடம், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி என்று பேசிக் கொண்டிருந்தா, இந்த அனைத்து பாஷைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாஷையாக சமஸ்கிருதம் இருக்கிறது. சமஸ்கிருதத்தை நாம் தெரிந்து கொண்டால் மற்ற பாஷைகளை சுலபமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, அதையே சில வார்த்தையை பேச முடிகிறது. அந்த அளவுக்கு இந்திய பாஷைகள் ஒரு பாஷையாக இந்த எல்லா காமன் லாங்குவேஜ் என்று சொல்றார்கள். எல்லாத்துக்கும் பொதுவான மொழி பேசக்கூடிய நம்முடைய தேசத்தின் பொதுவான மொழியாக இங்கிலீஷ் என்பது தெரியல என்பது நம்முடைய தேசத்தில் தெரியல ஒரு பொதுவான மொழியாக இந்த சமஸ்கிருதம் இடங்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, சமஸ்கிருதத்தை நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை. தினமும் சங்கல்பம் செய்யும் போதும் சரி, போட்டிகள் சங்கல்பம் செய்யும் போதும் சரி, கோவில சங்கல்பம் செய்தாலும் சரி, அது இமாச்சல போயினாலும் கங்கை செய்யும்போது ஒரு வாழ்க்கையை இருக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த வாழ்க்கையை உபயோகப்படுத்தி நல்லதாக உபயோகப்படுத்திக்கொண்டிருக்கிறார். இந்த பாஷை மூலமாக எங்க போனாலும் இஸ்லாம் மதம் விஷ்ணு குரு குருமாக விஷ்ணுன்னு சொன்னா காஷ்மீர் போகும் சொல்லுவாங்க. இங்க எல்லோரும் சொல்கிறார்கள், அவர்களும் சொல்றாங்க, அதே கலசம் செய்கிறார்கள். அப்படி தர்மத்தை அனைவரும் அகிஷிப்பதற்கு, அனைவரும் ஒரே விதமாக அகிஷிப்பதற்கு இந்த சமஸ்கிருத பாஷையானது இத்தனை காலமாக நம்முடைய தேசத்தினுடைய உபயோகத்தில் எடுத்துவருகிறது. இதன் மூலம் அனைவரும் சொல்லக்கூடிய சோதனைகளை சரியான உச்சரிப்புடன் சரியான பாவனைகளுடன் சொல்வதற்கு பாஷையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எத்தனையோ உங்கள் காலத்தில் நிறைய படிக்க வைத்திருக்கிறது, காம்படிஷன் நிறைய இருக்கிறது. நம்முடைய கல்வி, நம்முடைய சேவை, நம்முடைய பாரம்பரியங்களை காப்பாற்ற வேண்டுமானால் நம்முடைய பழக்கவர்கள் சாப்பாடு பழக்கவர்கள் அப்படியே பராமரிப்பு வேண்டுமானால் நம்முடைய சம்பிரதாயங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டுமானால் நம்முடைய சமஸ்கிருத பாஷையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மதத்தின் மூலமாக கும்பகோணத்திலே, மேலூரிலே, தஞ்சாவூரிலே, காஞ்சிபுரத்திலே, இங்கெல்லாம் ஓரியன்டலிஸ்ட் நடைபெற்று குறிப்பிடத்திலே இங்கெல்லாம் ஓரியன்டலிஸ்ட் நடைபெற்று வருகிறது. அது தமிழ்மொழிய ஸ்கூல் சமஸ்கிருதம் இருக்கிறோம். இப்போ இங்கிலீஷ்க்கும் ஆரம்பிச்சு சொல்லியிருக்கார். மாணவர்கள் போனாலே அதற்காக இந்த இங்கிலீஷ் ஆரம்பித்திருக்கிறோம். இப்படி சமஸ்கிருதத்தை அனைவரும் கற்றுக்கொள்வதும் சமஸ்கிருத ஸ்ரீகளின் பத்திரிகையும் படத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. தமிழ் மூலமாக சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது.
இந்த ரெண்டு நூல்களை நிறைய போய்தான் இருக்கிறது. இந்த இடத்துல இது ரொம்ப சம்ஸ்கிருதத்திற்காக ஒரு செயல் மிகவும் பாராட்டக்கூடியது. இந்த பள்ளிக்கூடம் இதை போன்று ஆச்சாரியாவுடைய ஆனந்தத்திற்கு மேலே பார்க்க வாங்கி தொடர்ந்து இதே போன்ற சம்ஸ்கிருதம் சங்கீதம் பக்தி சேவை இது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு மேன்மேலும் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல சேவை செய்து கொண்டவர்களால் ஈஸ்வரனை பார்த்துட்டு நிறைய பார்த்து